நிவர் புயலின் தற்போதைய நிலை குறித்தும் அது நகர்ந்து வரும் வேகம் குறித்தும் நமது செய்தியாளர் நெப்போலியனம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். நெப்போலியன், நிவர் புயலின் தற்போதைய நிலை என்ன? நாளை கரையை கடக்கக்கூடிய திசையில் ஏதேனும் மாறுதல்கள் ஏதேனும் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக நாளை வந்து நிவர் புயலானது கரையை கடக்கவன எதிர்பார்க்க கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது நாகப்பட்டினம் மாவட்டங்கள் பலத்த பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கின்றன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதிகமாக தமிழக அரசும் சரி, மாவட்ட நிர்வாகம் சரி, தற்போது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது விசைப்படகுகள், 1000க்கு மேற்பட்ட விசைப்படகுகள் தற்போது கரையில் வந்து ஒதுங்கியிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் ஒரு 7000க்கு மேற்பட்ட பைப்பர் படகுகளும் தற்போது கடந்த 3 நாட்களாக எங்கும் செல்லாமல் 21ஆம் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் நாம் பார்க்கலாம். இந்த நிலையிலும் 21ஆம் தேதியானது தமிழக அரசு அறிவித்திருந்தன. இதற்கு முன்பாக அந்த ஆழ்துளை ஆழ்கடலுக்கு சென்று மீன் பிடிக்கக்கூடியவர்கள் 20, 19ஆம் தேதிகளில் வந்து சென்றிருந்தார்கள். அதில் 10க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் இன்றும் வந்து கரை திரும்ப சூழலை வந்து உருவாக்கியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தற்போது அவருடைய நிலை தற்போது ஒரு சில சிக்னல்கள் கிடைக்காத சூழலும் தற்போது அவருடைய நிலை என்னவென்று தெரியாமல் இருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த துறைமுகத்தை, மீன்பிடி துறைமுகத்தை பார்வையிடுவதற்காக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் நம்முடன் இணைந்திருக்காங்க. சில தகவலை கேட்டுப்பெறலாம். சார், வணக்கம் சார். தற்போது இந்த மாவட்ட நிர்வாகம் சார்பாக என்னென்ன நடவடிக்கைகள் நம்ம எடுத்துக்கொண்டு? இப்போது நம்மளுக்கு 53 கோஸ்டல் வில்லேஜஸ் இருக்குது. எல்லாம் மீன் பிடிக்கிற கிராமங்கள், முக்கியமான துறைமுகங்கள் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு 3 நாளாகவே நம்ம வந்து போட்டுகள்லாம், முதல்ல ஃபிஷர்மேனுக்கு வார்னிங் சொல்லி போகாத போட்டுகள்லாம் நம்ம நிறுத்தியிருந்தோம், போக வேணாம்னு சொல்லியிருந்தோம். இப்போது கடலில் பிடிக்க போயிருந்த பெரிய போட்டுகள்லாம் வந்து இப்போது ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் ஒரு 9 போட்டு வந்து கரையை நெருங்கி வந்துட்டாங்க. 5 போட்ஸ் 5 போட் வந்து கரையை நெருங்கி வந்துட்டாங்க. அவங்கள நாங்கள் கண்டினியூஸாக ட்ராக் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு 1 மணி நேரத்தில் இங்கே வந்து சேர்ந்துருவாங்க. தக்கரைப்பேட்டை அந்த நம்ம நிற்கிற தக்கரைப்பேட்டை ஃபிஷிங் ஹார்பர்லாம் மற்ற போட்ஸ் எல்லாமே இங்கே வந்துருச்சு. ஸோ இது முதல் கட்ட நடவடிக்கை. ரெண்டாவது, நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இன்றைக்கி நாளைக்கு புயல் கரை ஏறுங்கிறது உறுதியாயிருச்சு. எங்கே ஏறுங்கிறது தான் வந்து புல்லட்டினில் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கன்ஃபர்மேஷனுக்கு. அதனால் அதோடைய தாக்கம் வந்து முழு நாகப்பட்டினம் மாவட்டத்துலையும் இருக்கும் புயலின் மழை. அதனால் எல்லா மக்களுக்கும் நம்ம அட்வைஸ் பண்ணியிருக்கிறது என்னவென்றால், எல்லாருமே இன்றைக்கி மத்தியானம் எல்லாமே எவாக்குவேட் பண்ணி புயல் பாதுகாப்பு மையங்களுக்கு சென்று இன்றைக்கி இந்த ராத்திரி அடைக்கலம் தேடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். இது இதனால் 97 புயல் பாதுகாப்பு மையங்கள் திறந்திருக்கும் அக்ராஸ் த இது. முக்கியமாக சொல்ல போனோம்னா கடலோர கிராமங்கள், அப்புறம் கொள்ளிடம் படுகை கிராமங்கள். அங்கே வந்து இப்போது எலக்ட்ரிசிட்டி, ட்ரிங்கிங் வாட்டர், ஃபுட்டு போன்ற அனைத்து சேவைகளையுமே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அண்ட் உள்ளாட்சி தலைவர்கள் மூலமாக, அப்புறம் முனிசிபாலிட்டி மூலமாக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த வசதிகள் வந்து இன்றைக்கி நைட் எல்லோரும் அங்கே புயல் பாதுகாப்பு மையத்துக்கு இந்த முக்கியமான கிராமங்களில் வந்துட்டாங்கன்னா புயல் கடந்த பிறகு அவங்களாம் மறுபடியும் வீட்டுக்கு சேஃபாக போகலாம். அனைத்து ஏற்பாடுகளும் அங்கே செய்யப்பட்டுள்ளது. இது தவிர 8 தாலுக்குலேயுமே, எங்களுக்கு 8 தாலுக்கு இருக்குது, 8 தாலுக்குலேயுமே ஜோனல் டீம்ஸ் வந்து ஏதாவது வெள்ளம், இனன்டேஷன், வாட்டர் லாகிங் ஆச்சுன்னா இமீடியட்டாக கிளியர் பண்ணுறதுக்கு, வேறு ஏதாவது பிரச்சனைகள், கால்நடை சம்மந்தமான பிரச்சனைகள், பயிர் சம்மந்தமான பிரச்சனைகள் இமீடியட்டாக அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு 10 டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்து ஒரு இன்டர் டிபார்ட்மெண்ட் குழு எல்லா தாலுக்குலேயுமே செயல்பட்டு வருது. ஃபீல்டில் இருக்காங்க. அவங்க நம்பர்ஸும் வந்து நம்ம பிரச்சனை கொடுத்துருக்கோம். அவங்களை எப்போ தொடர்பு, 24 மணி நேரமும் தொடர்பு கொண்டு உடனடியாக தீர்வு பெற்றுக்கொள்ளலாம். முழு ப்ரிப்பேர்னஸில் நம்ம மாவட்ட நிர்வாகம் இருக்கும். ஒரு SDRF-ஓட யூனிட்டும் நம்மளுக்கு வந்திருக்கு. அந்த மீட்பு குழு, அதுலேருந்து மீட்பு குழுவாக எங்கே கரையேற இருக்கிறதோ, எங்கே ரிஸ்க் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம அனுப்பி வைப்போம் முன்னெச்சரிக்கை. அந்த 5 பேர் வந்து அந்த படகுகள், 5 படகுகள் வந்து கம்யூனிகேஷனில் இருக்காங்களா சார்? கம்யூனிகேஷனில் தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க ஸ்ரீலங்கன் அந்த மேரிடைம் பார்டரில் இருந்தாங்க இன்னைக்கு காலையில். அவங்கள இப்போ அவங்க கரையோரமாக வந்துட்டாங்க. இன்னும் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் நம்ம ஹார்பருக்கு வந்துடுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். இப்போ வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சார், முகாம்கள் வந்து 93 முகாம்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ எவ்வளோ நேரங்கள் வந்து இப்போ வந்து நம்ம வந்து வற்புறுத்தி வெளியே அனுப்புகிறோமா, இல்லை மக்கள் வந்து அவங்க தயாராக இருக்காங்களா? இப்போது 2 விதமான பிஹேவியர் நம்ம பார்க்க முடியுது. கஜாவில் பாதிக்கப்பட்ட இடங்களில் மக்களாகவே முன் வந்து கேட்குறாங்க எப்போ புயல் மையம் ஆரம்பிக்கும்னு கேட்குறாங்க. அந்தளவுக்கு கூட சில கிராமங்களில் இருக்குது. கஜா புயல் பாதிப்பு இல்லாத கிராமங்களில் தயக்கம் இருக்குது. இந்த புயல் மையத்துக்கு போனால் எங்களை கவனிப்பாங்களோ, இல்லை தேவையில்லாமல் எங்களுக்கு சாப்பாடு தரக்குறைவான ட்ரீட்மெண்ட் கிடைக்குமோங்கிற ஒரு அச்சம் இருக்குது. அந்த விதமான பயம் எதுவுமே வேணாம். குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கான பால் அந்த பிஸ்கெட்லாம் கிடைக்குமான்னு ஒரு டவுட் இருக்குது. எல்லாத்துக்குமே நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம், இன்க்ளூடிங் ஆவின்லேருந்து சிறப்பாக நம்ம தஞ்சாவூர் யூனிட்லேருந்து அட்வான்ஸாக புக் பண்ணி கூட பால் பொடியெல்லாம் மூவ் பண்ணிகிட்ருக்கோம் சென்டர்ஸ்க்கு. அனைத்து வசதிகளும் நம்ம செஞ்சு கொடுப்போம். ஒரு மக்களை கேட்டுக்கொள்வது, நம்ம புதிய குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த கஜா புயலோட தாக்கம் இருந்திருக்காது அவ்வளோவா. ஸோ அவங்களெல்லாம் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த கடலோர கிராமங்கள் அனைவரும் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே
புயல் மையத்துக்கு சென்றிட வேண்டும். அங்கே ஒரு ஒரு கிராமத்துக்கும் ஒரு ஒரு புயல் மையம் இந்த எவாக்குவேஷன் பண்ணுறதுக்கு ஒரு டீம் போட்டிருக்கோம். அவங்க போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி முயற்சி எடுத்துகிட்ருக்காங்க. அதே சமயத்தில் உள்ளாட்சி தலைவர்களும் வார்டு கவுன்சிலர்ஸும் எல்லாருமே அங்கே போய் முயற்சி எடுத்துகிட்ருக்காங்க. அவங்களோட ஒத்துழைக்குமாறு தாழ்மொழி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் வந்து மின்சாரம் வந்து எந்த அளவுக்கான வந்து மின்சாரம் வந்து இப்போ பிரச்சனைகளை வந்து தீர்க்க இருக்கும், அந்த மின்சாரம் கட் செய்யப்படுமா, என்ன மாதிரி விஷயங்கள் அதை கொஞ்சம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லேசான காற்று இருக்குது, லேசான தூரல்லாம் இருக்குது. இந்த மாதிரி சினாரியோவில் வந்து மின்சாரம் எதுவும் பிரச்சனை இருக்காது. ஆனால் புயல் கடக்கும்போது கிட்டத்தட்ட 100-120 கிலோமீட்டருக்குள்ளே கடக்கும்னு அறிவு புல்லட்டின் ஐஎம்டி புல்லட்டின்லையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் ரெயின்ஃபால் மோர் தென் 20 சென்டிமீட்டர்ஸ் இருக்கிற காரணத்தினால ரெண்டு விதமான பிரச்சனைகள் வரும். அதனால் மின்சாரம் துண்டிக்க வேண்டிய கட்டாயம். ஒன்று வந்து காற்றுனால போல் வந்து ஷிஃப்ட் ஆகி விழுந்துடும், அதனால் எலக்ட்ரிஃபிகேஷன் நடக்கலாம். ரெண்டாவது வாட்டர் லாகிங் ஆகும்போது அதனால எலக்ட்ரிஃபிகேஷன் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பகுதிகளில் மட்டும் நம்ம பிளான்டாக கட் பண்ணுவோம். அதனால தான் முன்கூட்டியே நேற்று மிந்தானத்தெல்லாம் வணிகர் சங்கத்தோட எல்லாம் மீட்டிங் நடத்தி அதிகமாக அந்த மெழுகுபத்திகள், கொசுவத்திகள், தீப்பட்டி, டார்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்க சொல்லியிருந்தோம். பொதுமக்களுக்கும் அதே தான் வேண்டுகோள். இந்த மாதிரி நல்ல கான்கிரீட் வீடில் இருக்கிறவங்களும் பாதுகாப்பான இடத்துல இருக்கிறவங்களுக்கும் சில டைம் மின்சார தட்டுப்பாடு ஏற்படலாம், அதாவது டெலிபரேட்டாக துண்டிக்கப்படலாம் உங்கள் சேஃப்டிக்காக. அந்த காலகட்டங்களில் அந்த கேண்டில், டார்ச் அண்டு கொசுவத்தி வச்சுருந்தாங்கன்னா அந்த ஒரு அந்த மின்சாரம் தடை செய்கிற அந்த காலகட்டத்தில் அவங்க சேஃபாக இருக்க முடியும். தேங்க்யூ. நிச்சயமாக பிரசாத், நீங்கள் வந்து முழுமையாக கேட்டிருப்பீங்க. அதாவது தமிழக அரசு, மாவட்ட நிர்வாகம் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இருக்கக்கூடிய மீதமிருக்கக்கூடிய 5 படகும் தன்னும் 2 மணி நேரங்களில் வந்து சேரும் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் சொல்லக்கூடியது, மக்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டுமே ஏதேனும் சிரமங்கள் ஏற்படும், இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் பட்சத்தில் அவர்களை காக்க முடியும் என்பதுதான் அவர் இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக உள்ளது. பிரசாத்.